மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற இந்த அருமையான ஓவிய தியான முறையில் நாம் இறை வார்த்தையை காட்சிப்படுத்துகின்றோம். இன்று லூக்கா நற்செய்தி பிரிவு 14 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 24 வரை. விருந்து, கடவுள் தருகின்ற விருந்து. அருமையான ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து தருகின்றார். ஒரு தலைவர் விருந்து ஏற்பாடு செய்கின்ற பொழுது அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்கு தவறிவிடுகின்றார்கள். எனவே அவர் தன்னுடைய பணியாளர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் தெருக்களிலும் சந்துகளிலும் நீங்கள் சென்று தென்படுகின்ற மனிதர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அழைக்கப்பட்டவர்கள் வர மறுக்கின்ற பொழுது மற்ற அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பதுதான். நாம் பார்க்கலாம் இந்த விருந்து நமக்கு இன்று என்ன அடையாளத்தை தருகிறது என்று. விருந்து என்று நான் எழுதியிருக்கின்றேன், பார்க்கலாம் என்ன அடையாளம் நமக்கு தரப்படுகிறது என்று. பாருங்கள், விருந்து என்கின்ற அந்த வார்த்தை இயேசுவின் கரமாகவும் நற்கரணை பிரசன்னமாகவும் அவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் நமக்கு உணர்த்துகின்ற விதமாகவும் இறை வார்த்தையை உணர்த்துகின்ற விபிலியமாகவும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. என்னுடைய உள் அர்த்தம் என்ன? கடவுள் தன்னுடைய விருந்துக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பை ஏற்று நாம் வருகின்ற பொழுது அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்கின்றோம். அந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நாம் தவறுகின்ற பொழுது அது எல்லா மனிதர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. நாம் அதிலே கலந்து கொள்வதற்கான தகுதியை இழக்கின்றவர்களாக மாறுகின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இறை வார்த்தையாக இருக்கலாம் அல்லது திருப்பலியாக இருக்கலாம், இவற்றில் நம்முடைய ஆர்வமான பங்கேற்பு தேவை. இதை கடவுள் விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கின்றார். எனவே அவருடைய விருந்திலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள். எனவே அந்த மகிழ்வான உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இயேசுவனுடைய விருந்திலே கலந்து கொள்வதற்குரிய ஆர்வம் கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து பயணிப்போம்.